ஹலோ மைடியா கிரிக்கெட் ஃபார்வர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ரவீந்திர ஜடேஜா இஸ் பேக். எஸ், ரவீந்திர ஜடேஜா அவருக்கு வந்து இந்த வருஷமே கொஞ்சம் நல்லா அமையலை அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஏன்னா ஐபிஎல்ல அவரை கேப்டனாக மாற்றினாங்க. கேப்டனாக மாற்றினதுலேருந்து சிஎஸ்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு பெருசாக ஜெயிக்கலை. ஸோ எல்லா ப்ரெஷரும் வந்து கேப்டன்சி மேலே போணுச்சு. ஆப்வியஸ்லி வந்து அவர் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லோரும் நினச்சோம். கேப்டன்சியும் நல்லா பண்ணலை, பேட்டிங் பவுலிங் எதுவுமே நல்லா பண்ணலை, ஒரு ப்ரெஷருக்கு உள்ளானார் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஓகே, அதுக்கடுத்தபடியாக கேப்டன்சி வந்து மறுபடியும் கைமாறுனுச்சு. மகேந்திர சிங் தோனி கேப்டன்சி பதவியை வந்து மறுபடியும் எடுத்தாரு. ஸோ அப்பையில வந்து தோனி என்ன சொன்னார் அப்படின்னா, ரவீந்திர ஜடேஜா அஸ் அ பிளேயராக எங்களுக்கு வேணும், அதே நேரத்தில் T20 வேர்ல்டு கப் வருது, ஸோ அதனால அவர் வந்து கரெக்டாக வந்து ஃபார்மில் இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1 or 2 மேட்சஸும் அவர் பெருசாக விளையாடல, பட் ஆனால் இன்ஜுரி வேறு ஆகிட்டார். ஸோ இந்த இன்ஜுரி ஆனதுலேருந்து தான் ஒரு பெரிய இஷ்யூ ஆனிச்சு. என்னன்னா அவர் ரூல்ட் அவுட் ஆனார், அதே நேரத்தில் வந்து ஒரு புரளியும் வெளியில் கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. இது மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ்லேருந்து ரவீந்திர ஜடேஜா அவ்வளோதான் விலகிட்டார், அண்ட் ஃபாலோ பண்ணலை, அன்ஃபாலோ பண்ணியிருக்காங்க, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து போயிருந்துச்சு. பட் அவரோட ஷோல்டர் இன்ஜூரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே ரீசன். அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கேட்ச் பிடிக்க போயிட்டு அது வந்து பெரிய ஒரு இன்ஜூரியை ஏற்படுத்தினுச்சு, நம்ம எல்லாரும் அதை மறக்கவே முடியாது. அண்ட் அதுக்கடுத்தபடியா அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா போயிட்டு பெங்களூர்ல அவர் வந்து அந்த NCA கேம்ப்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் அவரோட சொந்த ஊரான ராஜ்கோட்டுக்கு போயிட்டு அங்க வந்து குஜராத்ல அங்க வந்து போயிட்டு இருந்தாரு. அண்ட் அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அவர் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணாரு. அண்ட் எஸ், அவர் வந்து சவுத் ஆப்பிரிக்கா டூர்லையும் இல்லை, அதே நேரத்தில் வந்து எதுலையுமே இல்லை, பட் ஆனால் இங்கிலாந்து டூருக்கு வந்து அவரோட பேர் வந்து வந்திருந்துச்சு டெஸ்ட் அணியில். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அவர் வந்து க்யூர் ஆகி வந்துட்டார். அண்ட் ஆனால் ரவீந்திர ஜடேஜா க்யூர் ஆயிடுவார் எல்லாமே நமக்கு தெரியும். ஓகே, அது அவ்வளோ பெரிய இன்ஜுரி இல்லைங்கிறதும் தெரியும். பட் ஆனால் ரவீந்திர ஜடேஜா, பழைய ரவீந்திர ஜடேஜாவை நம்ம பார்க்கணும். ஏன்னா ரீசன்ட் டைம்ஸில் ஒரு 2-3 வருஷமாக வந்து ரவீந்திர ஜடேஜாவோட ஃபார்ம் அப்படிங்கிறது அஸ் அ பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் ரொம்ப சூப்பராக இருந்துகிட்டு இருக்கு. அது இந்தியா அணிக்கும் உதவுது, சிஎஸ்கே அணிக்கும் உதவுது. ஓகே, இப்போ ரீசன்ட் டைம்ஸில் இந்த ஒரு ஃபார்ம் அவுட் வந்து ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க், ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் எல்லாரும் பெரிய கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. டே டே, ஒரு ஐபிஎல் தாண்டா நல்லா விளையாடல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பா ரவீந்திர ஜடேஜா அவர் வந்து 11ஸ்ல கண்டினியூவா இருக்க தான் போறாரு. அது எந்த ஃபார்மேட்டா இருந்தாலும் சரி, எந்த கேமா இருந்தாலும் சரி, அவரோட கேம் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணி இந்த வாட்டி வர்றாரு அப்படிங்கறத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்க சொல்லுங்க, ரவீந்திர ஜடேஜாவோட கம்பேக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? மனுஷன் லண்டன்ல இருக்காரு. ஸோ இங்கிலாந்து அந்த டெஸ்ட் மேட்ச் இருக்குல்ல, 5th டெஸ்ட் மேட்ச், அதுக்கு களம் இறங்கிடுவாரு. உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அண்ட் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட சில்லா கிட்டுமா நெட்டி ஃபார் யூ, கிரிக்கெட் ஃபார் யூ, இது எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கின்றேன். அண்ட் நாளையிலேருந்து இன்னும் நிறைய டீடைல்டு வீடியோஸ்லாம் உங்களுக்காக வந்து கிரிக்கெட் ஃபார் யூ வரும். ஸோ தொடர்ந்து பார்த்து நிறைய ஷேர் பண்ணுங்க. அண்ட் நிறைய நேரத்தில் ஷார்ட்ஸும் வந்து வரும். ஸோ இது மாதிரி குட்டி குட்டி வீடியோஸ் நிறைய ஷார்ட்ஸாக போடலான் இருக்கேன், அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். அண்ட் நன்றி 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 நன்றி, வணக்கம், லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப்.